ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா ரொம்ப சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறது இல்லை, குழந்தைய கொடுக்கறதுனால நான் இன்னைக்கு காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இதில் அவ்வளோவா காரம் இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு நாலஞ்சு இலை கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவும் நம்ம போட்டிருக்க பொருளும் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவில் மொத்தமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம கையில் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா மாவை கையால் பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுருக்க எண்ணெயை இதோடு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நிறைய எண்ணெய் ஊற்றிடாதீங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பால்ஸாக எடுத்து உருட்டி போடுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக மேலெல்லாம் வெந்து கருகிடும், அப்புறம் உள்ளே வேகமாகிடும். ஒரு பக்கம் வெந்ததும் அதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் அவசியம் இல்லை, இதுதான் கரெக்டான பக்குவம். எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்துருக்குது. கலரும் பார்க்கவே நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்காக ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்ட்டு. ஸ்நாக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கையில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.